பிரைஸ் தி லார்ட் வெல்கம் டு வார் தாட்ஸ் இன்னைக்கு வார் தாட்ஸ்ல ஒரு சின்ன கதையும் அதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்க்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு மனுஷர் இருந்தாராங்க அவருக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிச்சான் தலைவலி வந்த உடனே குடுகுடுன்னு ஓடி போய் மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு மாத்திரையை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாரு ஸோ அந்த மாத்திரையை அவர் பாவிக்க பாவிக்க தலைவலி கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு ஸ்டேஜ்ல இந்த தலைவலி ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்ச உடனே ஓடி போய் மெடிக்கல் ஷாப் அண்ணா கிட்ட ஆனா எனக்கு இப்படி எனக்கு தலை ரொம்ப வலிக்குது எனக்கு ஏதாவது மாத்திரை சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே மெடிக்கல் ஷாப் அண்ணாவும் கொஞ்சம் நல்ல ஹை டோஸ் மாத்திரை இன்னும் நாலஞ்சு மாத்திரையை சேர்த்து இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு இவர் அத பாவிச்சிட்டு வர தலைவலி கம்மியாச்சு பட் ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாத்திரைக்கும் அந்த தலைவலி அடங்கல சோ என்ன பண்ணாரு குடுகுடுன்னு ஓடி போய் டாக்டர்ட்ட இப்படி நான் 4-5 இயர்ஸ் எனக்கு தலைவலியால கஷ்டப்படுறேன் இந்த காரியங்களை நான் பண்ணேனோட டாக்டர் என்ன செஞ்சாராம் ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப அவரோட தலையில ஒரு டியூமர் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சிட்டு சொன்னாரா நீங்க ஒருவேளை ஏர்லியா வந்திருந்தீங்க அப்படின்னா நாங்க மருந்து மாத்திரை கொடுத்தே இதை சரி பண்ணிருப்போம் பட் யூ ஆர் நாட் லேட் ஏன்னா இன்னும் லேட்டரா வந்திருந்தீங்கன்னா இது லைஃப் த்ரெட்னிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ் தினம் தினம் சந்திப்போம் இல்லையா அது வந்து ஃபேமிலி லைஃப்லயா இருக்கலாம் இல்லைன்னா ஒர்க் லைஃப்லயா இருக்கலாம் இந்த ப்ராப்ளம்ஸை எப்படி நம்ம டீல் பண்றதுங்கிற இரண்டு காரியங்களை குறித்து தான் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன் முதலாவதாக சீக்கிங் ரைட் அட்வைஸ் இந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா அவனோட சுய புத்தி மேல சாஞ்சான் நானா போய் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடுறேன் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஐ எம் ஹாப்பி அந்த டெம்பரரி சொல்யூஷனுக்காக ஹீ டிட் தட் அண்ட் அது ஒர்க் ஆச்சா ஆமா அதுக்கப்புறம் அது ஜாஸ்தி ஆகும்போது என்ன செஞ்சா ஹி சீக்ட் ஃபார் அட்வைஸ் அந்த அட்வைஸ் யார்கிட்ட இருந்துச்சு அவன் ரைட்டான பர்சன் கிட்ட அட்வைஸ் வாங்கினானா அப்படின்னு பார்த்தா இல்லை அவன் போய் ஒரு மெடிக்கல் ஷாப் அண்ணா கிட்ட போய் அண்ணா எனக்கு மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டான் ஹி டென் கோ டு த டாக்டர் ஸோ நம்ம யாருக்கிட்ட அட்வைஸ் எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் வேதாகமத்தில் இப்படியாக வசனம் சொல்லுது உன்னோட சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் நம்பிக்கையா இரு நம்ம எப்பவுமே நம்மளோட சுய புத்தியின் மேல சாயக்கூடாதுன்னு வேதாகமம் சொல்லுது இன்னொரு வசனம் கூட எப்படி சொல்லுது புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் சோ நம்ம ரைட்டான புத்திமதிகளை ரைட்டான பர்சன்ட் இருந்து நம்ம வாங்கிக்கணும் அது நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் இரண்டாவதான காரியம் நோ த காஸ் ரூட் காஸ் என்ன ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதோட ரூட் காஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் நிறைய பேர் டெம்பரரி சொல்யூஷன்ஸ் இன்னைக்கு இந்த பிரச்சனை அடங்குதா ஓகே ஃபைன் அப்படின்னு விட்டுட்டே போறாங்க வி டோன்ட் ஸ்பீக் அவுட் லாட் ஆஃப் டைம் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நம்ம எடுத்துக்கிறதே இல்லை அந்த டெம்பரரி சொல்யூஷனை தேடி 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 போயிட்டு இருக்கிறோம் சோ சம்டைம்ஸ் வி ஹாவ் டு ஓபன் up we have to speak we have to know what the root causes நமக்கு பிரச்சனையோட ஆரம்பம் என்ன அத என்ன செய்யணும் சரி செய்யணுமா அப்படிங்கற குறித்து தான் நம்ம அதிகமாக சிந்திக்க வேண்டியதா இருக்கு ஒரு சிலரால அந்த ரூட் காஸ கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா நம்ம ஞானத்துல குறைவுள்ளவர்களா இருந்தோம் அப்படினா ஆண்டவர் கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாரோ நமக்கு ஞானத்தையும் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் ಜಾಸ್ತಿ ಜಾಸ್ತಿ கொடுப்பாரு சோ உங்க வாழ்க்கையில if you're going through any kind of problems first you seek for advice to the right person வேதத்துல நமக்கு எல்லா காரியங்களுமே திட்டமும் தெளிவுமாக கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க வேதாத்மத்தின் அடிப்படையில உங்க வாழ்க்கையை நீங்க நகர்த்தி செல்லலாம் இரண்டாவதாக நம்ம ரூட் காஸ் என்னன்னு பார்த்து அதற்கான சொல்யூஷனை நம்ம டிரைவ் பண்ணணும் அப்படி பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தவிர்த்து கொள்ளலாம் நீங்களும் பிரச்சனைகள் இல்லாம ஹாப்பியா சந்தோஷமா இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமென்